இந்தியாவுக்கு எதிரான 20 ஓவர் கிரிக்கெட் போட்டியில் தென்னாப்பிரிக்கா வெற்றி பெற்றுள்ளது. கட்டாக்கில் நேற்று நடைபெற்ற இப்போட்டியில் டாஸ் வென்ற தென்னாப்பிரிக்கா அணி முதலில் பந்து வீச தீர்மானித்தது. இதனைத் தொடர்ந்து களமிறங்கிய இந்திய அணியில் தொடக்க வீரராக களமிறங்கிய ருத்ராஜ் 1 ரன்னுக்கு ஆட்டமிழந்தார். பின்னர் களமிறங்கிய ஸ்ரேயஸ் ஐயர், இஷான் கிஷான் பொறுப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்தினர். கிஷன் 34 ரன்களுக்கும் ஸ்ரேயஸ் ஐயர் 40 ரன்களுக்கும் ஆட்டமிழந்தனர். பின்னர் கடைசியாக தினேஷ் கார்த்திக் 21 பந்துகளில் 31 ரன்கள் குவித்தார். இறுதியில் இந்திய அணி 20 ஓவர் முடிவில் 6 விக்கெட் இழப்பிற்கு 148 ரன்கள் எடுத்தது. ரன்கள் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் ஆடிய தென்னாப்பிரிக்க அணியில் ஹென்ரிக்ஸ், பிரிட்டோரியஸ், வேண்டர் டூசன் ஆகியோர் அடுத்தடுத்து ஒற்றை இலக்க ரன் எடுத்து ஆட்டமிழந்தனர். பின்னர் கேப்டன் பௌமா, கால்சன் இணை சிறப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்தி அணியை வெற்றி பாதைக்கு அழைத்துச் சென்றது. பௌமா 35 ரன்களுக்கும் கால்சன் 81 ரன்களும் எடுத்து ஆட்டமிழந்தனர். இதன் மூலம் தென்னாப்பிரிக்க அணி 18.2 ஓவர்களில் 6 விக்கெட்டுகளை இழந்து 149 ரன்கள் எடுத்தது. 5 போட்டிகளை கொண்ட இந்த தொடரில் 2-0 என்ற கணக்கில் தென்னாப்பிரிக்க அணி முன்னிலை வகித்து வருகிறது.